நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டிசேபிள் ஆயிடுச்சுன்னா எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இந்த சிம்பிளான மெத்தட் யூஸ் பண்ணால் போதும், உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் டிசேபிள் ஆகியிருந்தால் நீங்களே வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குறது மூலமாக உங்களோட அக்கௌண்ட்டை நீங்களே ரெக்கவர் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு சில அக்கௌண்ட்டை மட்டும்தான் பண்ண முடியாது, மீதி எல்லாம் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெப்பை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட லேப்டாப் ப்ரௌசர் எதுனாலும் சரி இல்லை மொபைல்னாலும் சரி, ஃபஸ்ட்டு கூகுள் போயிட்டு நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் டிசேபிள் அப்படின்னு நீங்கள் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள், அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். லாங்குவேஜ் தமிழில் இருக்க நான் இங்கிலீஷ் மாற்றிக்கிறேன். ஸோ இதில் வந்து நிறையா அவங்களோட ஃபேஸ்புக் வந்து எப்படிலாம் டிசேபிள் ஆகுது அப்படி நிறையா வளவலான்னு கொடுத்துருப்பாங்க, அதில் எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம். அதில் கீழே கொடுத்துருக்க பாருங்கள், வாட் டுட் ஐ டூ ஃப்ரம் அக்கௌண்ட் இஸ் டிசபிள்னு கொடுத்துருக்காங்க. அதில் அதில் வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்க பாருங்கள், அதில் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இமெயில் அட்ரஸ் ஆர் மொபைல் நம்பர், உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அவர் வந்து மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட ஃபேஸ்புக்கில் வந்து நேம் வந்து நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்களோ அந்த நேமை வந்து கரெக்டாக அப்படியே கொடுக்கணும். எந்த ஒரு ஸ்பெல்லிங், எந்த ஒரு அப் அண்ட் டவுன் லெட்டர்ஸ் எதுவுமே மாறாம கொடுங்க. அது போக வந்து ஒரு டாக்குமெண்ட் தான் அப்லோட் சொன்னீங்க, உங்களோட ஆதார் கார்டு இல்லை வந்து பேன் கார்டு இல்லை எதுனாலும் சரி ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் வச்சுருப்பீங்களா, லைசன்ஸு எதனால் வந்து நீங்கள் அப்லோட் கொடுங்க. கொடுத்துட்டு கீழே வந்து நீங்கள் வந்து சென்ட் கொடுக்கறது மூலமாக அவங்க வந்து ரிவ்யூ எடுத்துட்டு கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட் பாசிபிள் இருந்தால் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து அதிகமாக ஏன் வந்து டிசபிள் ஆகுதுன்னா உங்களோட டேட்டா வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறது மூலமாக தான். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டேட்டா வந்து வச்சுருப்பீங்க, ஆனால் அது வந்து உங்கள் கரெக்டான டேட்டா வந்து வச்சிருக்க மாட்டீங்க. பட் இன்றைக்கி வந்து நீங்கள் கரெக்டாக மாற்றணும் அப்படின்ட்டு நீங்கள் உள்ள போய் மாற்றுவீங்க. இந்த டைமில் வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் டிசபிள் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க பாலிசியை வந்து நீங்கள் வந்து வயலேட் பண்ணுற விதமாகவும் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து டிசபிள் பண்ணுறாங்க. நான் சொன்ன மெத்தடை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் வந்து அது மேக்ஸிமம் ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.